திறந்தவெளி மதுபான பாராக மாறி வரும் புதுச்சேரி மேட்டுப்பாளையம். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் தமிழ்நாடு பூத்துறை பகுதியில் தொழிற்சாலைகள் அதிகமாக இயங்கி வருகின்றன. அதேபோன்று மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் கனரக வாகன முனையம் மற்றும் புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை அலுவலகமும் இயங்கி வருகிறது. இங்கு கனரக வாகனங்கள் அதிக அளவில் நிறுத்தவும் போக்குவரத்து துறை பயன்பாட்டிற்கு மிகப்பெரிய திடல் உள்ளது. அதேபோன்று மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை மற்றும் அதனை சுற்றி மதுபான கடைகள் அதிக அளவில் உள்ள காரணத்தினால் இத்திடலில் குடிமகன்கள் இரவு மற்றும் பகல் நேரத்தில் அமர்ந்து கும்பல் கும்பலாக நள்ளிரவு வரை மது அருந்தி வருகின்றன. மேலும் குடிப்பவர்கள் மது பாட்டில்கள், காலி வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் டம்ளர் மற்றும் பீர் பாட்டில்கள், மேலும் உணவு தின்பண்டங்கள், வாங்கி வரும் பிளாஸ்டிக் பைகள், கூடைகள், கப்புகள் என அனைத்தையும் அங்கேயே விட்டு செல்வதால் தொழிற்பேட்டையில் கனரக வாகனங்கள் நிற்கும் முனையம் மற்றும் போக்குவரத்து துறை பயன்பாட்டிற்குட்பட்ட திடல் முழுவதும் மது பாட்டில்களாகவும் பிளாஸ்டிக் பொருட்களாகவும் காட்சி அளிக்கிறது. மேலும் இங்கு அமர்ந்து மது குடிப்பவர்கள் கனரக முனையத்திற்கு வரும் லாரி ஓட்டுநர்களை மிரட்டுவது, இரவு நேரத்தில் அந்த வழியாக செல்லும் பொதுமக்களை அச்சுறுத்துவது போன்ற செயல்களிலும் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் அந்த பகுதியில் செல்லவும் வாகன ஓட்டிகள் அந்த பகுதியில் வாகனத்தை நிறுத்தவும் அச்சப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் போலீசார் ரோது வராததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது, புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை பயன்பாட்டிற்கு நல்ல நோக்கத்திற்காக ஒதுக்கப்பட்ட இத்திடல் புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளின் கவனக்குறைவால் இத்திடல் முழுவதும் காலி மது பாட்டில்களும் பிளாஸ்டிக் குப்பைகளாகவுமே காட்சி அளிக்கிறது. இத்திடலில் சுற்றுப்புறத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் விளையாடி வருகின்றனர். விளையாட வருபவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் உள்ளது. எனவே அதிகாரிகள் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நிற்கின்ற இந்த முனையமானது புதுச்சேரி அரசுடைய போக்குவரத்து துறை கட்டுப்பாட்டில் உள்ள இடம் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து வருகின்ற கனரக இயந்திரங்கள் லாரிகள், புதுச்சேரி தொழிற்பேட்டைக்கு வர லாரிலாம் இங்கே நிற்கிற இடம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே புதுச்சேரியில் போக்குவரத்து துறை ஆணையர் வாகன பரிசோதனை செய்யும் அனைத்துடைய வாகனத்தையும் பரிசோதனை இருக்கிற மையமான இந்த இடம். ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்காக இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி சரியாக பராமரிப்பு இல்லாத காரணத்தால் இன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாலை 7 மணிலிருந்து 8 மணிலிருந்து 10 மணி வரை மது அருந்தவர்களுடைய கூடாரமாக இருக்கு இந்த இடம். கனரக இயந்திரம் இந்த நிற்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வந்து வண்டி பரிசோதனை மையமாகவும் இருக்கு. ஆனால் அதை தாண்டி இங்கே இருக்கிற புதுச்சேரியில் இருக்கிற விளையாட்டு பிரியர்கள் கிரிக்கெட் விளையாடுற பிள்ளைகளாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிரிக்கெட் விளையாடுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் நாம் தேசிய சார்பாக கடிதத்தை அறிக்கை சமர்ப்பித்து போராட்டக்களத்தில் ஈடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறோம்.